நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் அணியினர் சேவல் சந்தையினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி சேவல் கட்டும் கயிறு வந்து நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க நம்மகிட்ட இருபத்தி அஞ்சு ரூபாய்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கயிறு வரைக்கும் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து நல்ல குவாலிட்டியான கயிறாக இருக்குதுங்க வாங்கிக்கலாம் நாலு பின்னல் மூணு பின்னல் ரெண்டு பின்னல் இப்படி எல்லா வகையான பின்னல்களையும் நம்மகிட்ட வந்து ரோப் இருக்குதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக வேணுங்கிறவங்களுக்கும் இருக்குது அதே சமயம் பெட்டைக்குடியெல்லாம் கட்டுறதுக்கு இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து சேவல் கயிறு இருக்குதுங்க உங்களை யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேல் கொண்டு உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் வந்து சேவல் கட்டும் கயிறு வந்து சிறப்பான முறையில் விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் சேலம் மணிநூல் சேவல் சந்தைங்க இப்படி தான் வந்து சேவல் ஒன்று ஒன்று வர வர பிடித்தவங்க வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சேவல்களை வாங்கி அதனுடைய திறனை வந்து சோதித்து பார்த்து வாங்குவாங்க விலையை வந்து பேரம் பேசி சேவல் பிடிச்சிருச்சுனாவே விலையை வந்து பேரம் பேசி வாங்கிடுவாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான சேவல்களை வாங்குற வரைக்கும் இதுபோல் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சேவல்களை வந்து பார்ப்பாங்க இது பார்த்தீங்கன்னா செங்கருப்பில் இந்த சேவல் நல்லா இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு எல்லா சேவலுமே வந்து மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே தாங்க வந்து விற்பனையானது சொன்ன விலைகளுமே மூவாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு இந்த இதெல்லாம் வந்து சேவல் சேல் ஆகியிருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கும் சேல் பண்ணியிருக்காங்க நான் தனித்தனியாக விலை நிலவரத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கொடுக்கலைங்க இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு பட்ட கொண்ட வந்து சேல் ஆகியிருந்தது ஒரு நம்மளுடைய நண்பர் தான் வந்து இந்த சேவலை வந்து சேல் பண்ணியிருந்தாருங்க சேவல் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது வெயிட் வந்து இல்லை ஆனால் வந்து நல்லா ஹைஃப்ளையர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க நிறைய சேவல்கள் இந்த வாரம் வந்திருந்ததுங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு சேவலுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும்தான் வீடியோ வந்து நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஏன்னா தனியாக இருக்கிற சேவல்களை மட்டும்தான் நம்மளால் வந்து வீடியோ எடுக்கணும் ஏன்னா யூடியூப் பாலிசி பிரகாரம் வண்டி மேலேயோ இல்லை கையில் வச்சுருக்கிற சேவல்களாக வந்து காட்டக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் எடுக்கலைங்க தனியாக வண்டியில் வாங்கி கட்டி போட்டது இல்லை சேலுக்காக கட்டி போட்டிருந்த சேவல்களை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க இந்த சேவல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் மூணு ரூபான்னா ஃபைனலாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சேவல் பார்க்கறதுக்கு நிற்கிற பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க மத்துப்பு கொண்டைங்க இதுவும் கத்திக்கால் ரக சேவல் தாங்க நீங்கள் சேவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மணிநூறு சந்தைக்கு வரலாம் அதாவது பக்கத்தில் சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்கனால் வரலாம் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க இந்த சந்தைக்கு வேண்டாம் ஏன்னா இங்கே வந்து சேவல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐம்பது சேவல் அறுபது செவலோ நூறு சேவலோ அந்த மாதிரி வர்றது இல்லைங்க அடுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிமுக்குங்க பெட்டை தான் இது வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் சொன்னார் காரணம் என்னன்னா ஒரு கன்று வந்து இதுக்கு இல்லைங்க அப்படின்னாரு நல்ல கவுலு கணும் சூப்பராக இருந்துச்சு கலரும் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு ரூபாங்கும் போது தாராளமாக வாங்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஒரு கன்று இல்லைனாலுமே வந்து தாராளமாக வாங்கலாங்க அருமையாக இருந்தது ரெண்டு ரூபாங்கிறது அருமையான விலை தாங்க ஏன்னா இப்போ கிளிமுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விலை ஜாஸ்தியாகவே இருந்துட்டுருக்கு அடுத்து இந்த கூவத்தாடி பார்த்திங்கன்னா இது இதுவும் வந்து மூணு இரநூறு அப்படிங்கிற விலையில் சொன்னாங்க ஆனால் எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறத தெரியல விலை குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உச்சிப்பு கொண்டதாங்க அதுக்கடுத்து இந்த கீரியும் வந்து சேவல் நல்லா இருந்துச்சு நல்லா பெருவெட்டில் இருந்ததுங்க உங்களில் யாருக்காவது வேணுங்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து மணிநூறு சந்தையில் வாங்கலாங்க விலை குறைவாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா இங்கே வாங்கலாம் அதுக்கடுத்து மேச்சேரி சந்தையிலையுமே விலை குறைவாக வாங்கலாம் இங்கே இப்போ தான் சேவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குதுங்க இதெல்லாம் வந்து பூதி சேவல் ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொண்டு வந்தேன் இவர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொண்டு வந்துகிட்டே இருக்கார் சேவலை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேவலை நான் கொண்டு வந்துருக்குறேன்னா அப்படின்னா ஆட்டியா மட்டிலேருந்து வராருங்க இந்த சேவலுமே அவர் தான் ஒரு நல்லா ரேட்டு வந்து குறைச்சி கொடுப்பாருங்க இங்கே பார்த்துட்ருக்கிற எல்லா சேவலுமே வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் ரக சேவல் தாங்க ஏன்னா நம்மளுடைய கொங்கு மண்டலம் நான் மீண்டுமே சொல்கிறேன் கொங்கு மண்டலமே வந்து கத்திக்கால் ரக சேவலுக்கு தாங்க ரொம்பவே ஃபேமஸ்ஸு அதனால் சேலம் மாவட்டத்தில் எந்த சந்தையாக இருந்தாலும் சரி இல்லை ஈரோடு கோயம்புத்தூர் சந்தையாக இருந்தாலும் சரிங்க அங்கே வந்து கத்திக்கால் ரக சேவல் தாங்க வரும் அதிகமாக வெத்துக்கால் சேவலுக்கு ரொம்பவே கம்மி தாங்க வராது இந்த சேவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுவுமே வந்து ரெண்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த சேவலுடைய விலைகள்லாம்ங்க நான் மீண்டும் வந்து பழைய சேனல்களுக்கு எப்படி அனைத்து சந்தைகளையுமே நான் வந்து வீடியோவை எடுத்து பதிவு அது அதுபோல் மீண்டும் வந்து சந்தைகளை வீடியோ எடுத்து இருக்கேன் உங்களுக்கு எந்த சந்தையினுடைய வீடியோ வாரானா வேணும் அதே சமயம் மாதத்துக்கு ஒரு முறை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சந்தையினுடைய பேரை சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த சந்தையினுடைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ரெகுலராக கொடுக்குறேன் நம்ம பக்கம்னு பார்த்திங்கன்னா கொங்கனாபுரம் இருக்குது அதே போல் மேச்சேரி இருக்குது மணியனூர் சந்தை இருக்குது ஹாட்டியாம்பட்டி சந்தை இதெல்லாமே வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் ரொம்ப பக்கமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக எந்த சந்தை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வீடியோக்கில் கொடுக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்